ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வடக்குப்புறம் யூடியூப் சேனல் இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் கிண்ணத்தப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கிண்ணத்தப்பம் வாயில் போட்டாலே அப்படி கரைஞ்சி போயிடும் அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் பாங்க இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளால் போய் பார்க்கலாம் கிண்ணத்தப்பம் செய்யறதுக்கு நான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த அரிசி மாவு ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி மாவு அதே கப்பில் முக்கால் கப்புக்கும் அதிகமாக சீனி எடுத்துருக்குறேன் ரெண்டையுமே மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஏலக்காய் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் கிடையாது ஒரு ஒரு பிஞ்சி அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் ஒரு முட்டை போட்டிருக்கேன் இந்த ஒரு முட்டை எதுக்கு போடுறோன்னா இந்த கிண்ணத்தப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்காக முட்டை போடுறோம் முட்டை வந்து சாப்பிடாதவங்க முட்டை போட வேண்டாம் அதுக்கு பதிலாக இந்த பேட்டரை ஒரு ஒன் ஹவர்க்கு வந்து ஊற வச்சுக்கலாம் அப்போ இது வந்து சாஃப்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் கெட்டி பால் ரெண்டு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை ஊற்றி இந்த மிக்சரை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது பால் தான் ஊற்றி இதை ஃபுல்லுமே பண்ணுறது நம்மளோட மிக்சர் நான் ரெடியாகிடுச்சு நல்லா சாஃப்டாக அரைஞ்சி வந்தாச்சு இனி இந்த மிக்சரை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஏலக்காய் வந்து நிறைய போட்டால் சிலவருக்கு கொமட்டுற மாதிரி வரும் அந்த மாதிரி ஃபீலிங் உள்ளவங்க ஏலக்காய் வந்து ஒரு மூணுலேருந்து ரெண்டு அந்த அளவுக்கு போட்டால் போதும் இனி இந்த மிக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம் நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறேன் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாக்கி இருக்கிற தேங்காய் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுக்கலாம் நாம் வந்து இந்த இந்த மிக்சரை இப்படி கரண்டியில் வச்சு மேலாக ஊற்றும் போது அது கரெக்டாக பாலோட கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் இது ரொம்ப சாஃப்டாக வரும் நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு தான் மாவு எடுத்திருந்தேன் அதனால் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன் இதில் நான் ரெண்டு கப் கெட்டி தேங்காய்பால் ஒரு கப் ரெண்டாம் தேங்காய்பால் அப்படி மூணு கப் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இனி நாம் அரைச்ச ஏலக்காயும் ஜீரகம் இந்த ரெண்டத்தோட மணமும் இந்த மாவில் நல்லா பிடிக்கணும் அதுக்காக ஒரு மூடி போட்டு அரை மணிக்கூர் மூடி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் இந்த ஆஃப் அன் ஹவரில் நம்ம மற்ற வேலைகளை செய்து வைக்கலாம் கிண்ணத்தப்பம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறேன் அந்த பாத்திரத்தில் எண் அல்லது நெய் தடவி வச்சுக்கணும் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தடவி இருக்கிறேன் தேங்காய் எண்ணெய்னாலே கேரளத்தோட ஃப்ளேவர் தாங்க ஸோ தேங்காய் எண்ணெய் இருக்கேன் அரை மணிக்கூர் ஆயிடுச்சு இனி இந்த எடுத்து பார்த்துக்கலாம் எடுத்து பார்க்கும்போது சில டைமு வந்து இது கட்டி ஆகி இருக்கும் அப்படி கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க எந்த காரணத்தை கொண்டு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்க கூடாது இனி இதை வந்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கணும் ஏன்னா நாம் அரைச்ச ஏலக்காய் தூளும் அந்த ஜீரகமும் அதில் திப்பி திப்பியாக இருக்கும் அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வடிகட்டிக்கணும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளவு ஏலக்காயும் ஜீரகமும் இருக்குன்னு இதே மாதிரி மொத்த மிக்ஸையும் நாம் வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போது நம்மளோட மிக்ஸு கரெக்டாக ஆகிருக்கு அதை நாம் எண்ணெய் தடவி வச்சுருந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் நான் ஒரு அஞ்சு கரண்டி ஊற்றிக்க போகிறேன் இது கொஞ்சமாக பண்ணால் தான் நல்லா இருக்கும் இந்த பாத்திரத்துக்கு கால் பங்கு வந்தால் போதும் அந்த அளவுக்கு ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜீரகம் ஒரு ரெண்டு நூல் இப்படி எடுத்து மேலே போட்டுக்கலாம் ஜீரகம் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லாதவங்க ஜீரகம் போட வேண்டாம் நான் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து தண்ணி சூடாக்கி வச்சிருக்கிறேன் அதில் இந்த மாதிரி பாத்திரம் எடுத்து வச்சுருக்குறேன் இது மேலே நாம் எடுத்து வச்சுருந்த மிக்சை எடுத்து வச்சுக்கலாம் அந்த பாத்திரம் எதுக்கு வச்சிருந்தேன்னா இது வந்து ஆடிகிட்டே இருக்கும் அதனால் அந்த பாத்திரம் வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன பாத்திரத்தில் கூட இது பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் இந்த இட்லி பாத்திரம் ரொம்ப பெருசு இது நீங்கள் குக்கர் பாத்திரத்தில் கூட பண்ணிக்கலாம் எனக்கு வந்து குக்கருக்குள்ளால் வைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லாதனால நான் வந்து இட்லி பாத்திரம் சூஸ் பண்ணியிருக்கிறேன் இனி இந்த மாதிரி ஒரு துணி போட்டுக்கலாம் துணி போட்டு மூடி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த துணியை மேலோட்டமாக எடுத்து விட்டுக்கலாம் இந்த துணி வந்து போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தீயில் எதுவும் அந்த துணி பற்றக்கூடாது ஸோ அந்த மாதிரி கவனமாக இருந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் துணி இல்லாதவங்க அலுமினியம் ஃபாயில் வச்சு இது பண்ணிக்கலாம் இது எதுக்காக துணி போட்டிருக்கோன்னா ஆவி அடித்து வர்ற தண்ணி அதில் அந்த கிண்ணத்தப்பத்தில் விழாமல் இருக்கிறதுக்காக தான் துணி போட்டிருக்கோம் நான் இந்த துணி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளிப் பண்ணி வச்சுருந்தேன் கரெக்டாக ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட கிண்ணத்தப்பமும் ரெடியாகிருக்கு ஒரு குச்சியோ இல்லைன்னா ஒரு ஸ்பூனோ எடுத்து இட்லி நாம் எப்படி செக் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த கிண்ணத்தப்பத்தை குத்தி பார்க்கும்போது அதில் எதுவுமே ஒட்டாமல் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட கிண்ணத்தப்பம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஒரு பாத்திரத்தில் கமத்தி போட்டு எடுத்தோன்னா நம்மளோட கிண்ண ஈஸியாக வந்துடும் இதில் நான் தேங்காய் பால் வந்து மாவு எடுத்த கப்பில் அளக்கலைங்க நம்ம காஃபி குடிக்கிற டம்ளர் இருக்கு இல்லையா அந்த சின்ன டம்ளர் வச்சு தான் அளந்தேன் இந்த ரெசிப்பியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டான இன்க்ரீடியன்ஸோடு கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தேன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க வடக்குப்புறம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூட விவர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கிண்ணத்தப்பம் வந்து இந்த மாதிரி அரிசி பொடி வச்சும் பண்ணுவாங்க இந்த அரிசி ஊற வச்சும் பண்ணுவாங்க அதை நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அரிசி பொடி வச்சு பண்ணுறத விட அரிசி ஊற வச்சு பண்ணுறது இன்னும் சாப்பிட இருக்கும் இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்